தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றும் அதை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தெற்கு ஆந்திரா வட தமிழகத்தை ஒட்டிய கடற்பகுதியில் நாளை நிலவக்கூடும். அரபிக்கடலை பொறுத்தவரையில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் உதயில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மழை குறித்த முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்யக்கூடும். பரவலாக கனமழையை பொறுத்தவரையில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுவை மற்றும் புதுவை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், கள்ளக்குறிச்சி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையும் பிற மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். நாளை 18 தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கனமழையும், பிற மாவட்டங்களில் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மத்திய மேற்கு, தென்மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் 17 முதல் 19 தேதி வரை மத்திய மேற்கு, தென்மேற்கு, தெற்கு ஆந்திரா மற்றும் வட கடலோரப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை கடந்த 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 45 சென்டிமீட்டர், இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 29 சென்டிமீட்டர், இது 54% இயல்பை விட அதிகம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 49 சென்டிமீட்டர் இயல்பளவு, பதிவான மழையின் அளவு 81 சென்டிமீட்டர், இது 65% இயல்பை விட அதிகம். அந்த குறைந்த காற்றழுத்த பகுதி வந்து நமக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென்கிழக்கு வங்கக்கடலிலும் மெதுவாக நகர்ந்து வந்து நமக்கு நாளைக்கு வந்து வட தமிழகம் தெற்காந்திர ஊட்டியுள்ள பகுதியில் இருக்கும். ஏற்கனவே வந்து நம்ம அரபிக்கடல் பகுதியிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்குது. இதனால் நமக்கு பரவலாக மழை கிடைக்கும். எங்கெங்கே கனமழையும் கொடுத்துருக்குறோம், ஓரிரு இடங்களில் சென்னை, இதுக்கெல்லாம் ராணிப்பேட்டை, அந்த இதுக்கெல்லாம் வந்து 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான வாய்ப்புக்கும் ரெட் அலர்ட்டும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறோம். இல்லை இல்லை, இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். இன்று இரவுலிருந்து மாலை முதல் துவங்கி படிப்படியாக அதிகரித்து நாளை பகல் பொழுதிலே அதிகமாக இருக்கும். நாளை மறுநாள் வரை சென்னை மற்றும் புறநகரை பொறுத்த வரைக்கும் மழைக்கு தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து நாளை மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தமிழகம் தெற்கு ஆந்திரா ஒட்டியுள்ள பகுதியில் நிலவக்கூடும். மேலும் அரபிக்கடல் பகுதியில், மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மழை குறித்த முன்னறிவிப்பு பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கள்ளக்குறிச்சி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, சேலம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும், பிற மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி,
கள்ளக்குறிச்சி புதுச்சேரி மாவட்டங்களில் ஒரு சில ஓரிரு இடங்களில் கனமழையும் பிற மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மத்திய மேற்கு தென்மேற்கு வங்கக்கடல் தெற்கு ஆந்திரா வட தமிழக கடலோர பகுதிகளில் 19ஆம் தேதி வரை சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் 17, 18, 19 தேதிகளில் மத்திய மேற்கு தென்மேற்கு வங்கக்கடல் தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோர பகுதியில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது நம்ம வட தமிழக கடற்கரை மேலும் வந்து இந்த தெற்கு ஆந்திரா கடற்பகுதியில் அந்த இல்லை இந்த கடற்பகுதிக்கு எச்சரிக்கை கொடுக்குறோம். மீனவர்களுக்கு எந்த பகுதி மீனவர் மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது எந்த பகுதியில் என்ன இது போகக்கூடாதுங்கிறது தான் நம்ம இது கொடுக்குறோம். எந்த பகுதியில் என்ன மாதிரி எதிர்பார்க்குறோங்கிறது ஓகே தேங்க்யூ.